ரூம்ல இருக்கேன், இந்த அம்மா கண்ணு முடிச்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லு. சீரியஸ் இல்ல, சாதாரண அதிர்ச்சி தான். அந்த பொருள் எல்லாம் தூங்குதா? நீங்க அப்படி பாருங்க, உண்மையிலேயே சாதாரண அதிர்ச்சி தானே டாக்டர். உங்களுக்கு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம், அந்த பொண்ணு எடுத்து வைக்கணும். அதை கேட்கலீங்க, நீங்க இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்களே, அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எப்படி இருக்கு அந்த பொண்ணு சிஸ்டர்? அவனுக்கு அதுதான் இப்ப புரியுது, இப்பதான் ஆரம்பம். அந்த பேஷண்ட் பேரை சொல்லுங்க. அட, இவர் ஏன் இப்படி வைக்கப்படுறாரு? அப்படித்தான் எல்லாத்துக்குமே வைக்கப்படுவாரு. பொண்ணு பேரை சொல்லு கூட வைக்கும். சரி சரி, நீங்க சொல்லுங்க. சந்திரா? ஓ, சந்திராவா? ஆமா ஆமா, சந்திரா. வயசு? 16. 16 தானா? முடியல, இப்பதான் நடக்குது. பார்த்தா அப்படி தெரியலையே. ஓஹோ, அவங்க என்ன சினிமா நடிகையா? கடன் சொல்றான் அவளுக்கு மயக்கம் தெளிவிட்டோம். கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்து போய் பணம் எடுத்தோம். இலே, உனக்கு தான் மயக்கம், அதுக்கு மயக்கம் இல்ல தூக்கம். ஏ பிரபு, உன் காதல் சக்சஸ் ஆகணும்னா சீக்கிரப்ப நீங்க இருக்க கூடாது. வேண்டாம், அப்பதான் அப்பதான் உன்னை பத்தி ஆகா ஓகோன்னு பிரமாதமா சொல்லி நல்ல ஒரு இது ஏற்பட்டுவோம். எதிரா? அதான் நல்ல ஒரு எதிராது. அப்ப நான் போய் பணம் எடுத்து போறேன். ஏ, உடனே வந்துட போறேன், நாங்க போன் பண்றோம், அதுக்கப்புறம் வா. ஏ பாதிக்க, நம்புடா, உனக்காக தான் நான் வந்து தாண்ட போறேன். பாத்து நல்லா பண்றடா, போடா. மயக்கத்துல இதெல்லாம் பண்ற? காரை விட்டுட்டு போ, இங்க எங்களுக்கு தேவைப்படும். நீ டாக்ஸில போய்க்க. சார், வெளியில நிக்குது, அது உங்க காரா? ஆமா, என்னதுதான் ரொம்ப அழகா இருக்கு சார். உங்களை விடவா, நல்லா வைக்கீங்க. போங்க சார. விடா சார், உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம். என்ன பொருத்த மாத்தீங்களா? ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம். உங்க பேரு? செல்லா. ஸ்டீபன். நைஸ் நேம். சந்திரா, எங்க வந்தீங்க? ஒரு முக்கியமான மெசேஜ், அதை சொல்லிட்டு போன. வந்து உள்ள வாங்க. வாங்க. என்ன சமாச்சாரம் சார்? கொஞ்சம் முன்ன ஹெட் ஆபீஸ் இருந்து முதலாளி ட்ரங்கால் பண்ணியிருந்தார், உங்களை உடனே புறப்பட்டு மதுரைக்கு அடுத்த பேர்ல வர சொன்னார். அப்படியா? ஆமாங்க, ரொம்ப அவசரம்னு கூட சொன்னார். அதனால தான் பிளேனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி ஆபீஸ்ல வச்சிருக்கேன். பிளேன் இன்னும் 1 hour புறப்படுது. அக்கௌண்டன்ட் சார், எனக்கு தர்மராஜ் நர்சிங் ஹோம்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுக்கிட்டு வேற ஏர்போர்ட் வந்துடுறேன். நீங்க டிக்கெட் எடுத்துட்டு அங்கே வந்திருக்கேன் சார். காலையில அனுப்ப வேண்டிய செக் எல்லாம் நீங்க கையெழுத்து போட்டா தான் அனுப்ப முடியும். ஆபீஸ்க்கே போலாம். பிரபுவா? ஆமாங்க, குழந்தைங்க இருக்க வீட்டுல நாங்க அவரை பத்தி தெரியும். உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஐ அம் சாரி, உங்க வீட்டுல குழந்தை இருக்கா? எதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி இடத்துல நாங்க வாணி தேவி கம்பெனி பத்தி தெரியும். இந்தியாவிலேயே அதிகமா வியாபாரம் ஆற கம்பெனி அதாங்க. அந்த கம்பெனியில மாசம் 1000 rupees சம்பளம் வாங்குற மெட்ரோ பிரான்ச் மேனேஜர் தாங்க உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்த மிஸ்டர் பிரபு. ஆமாங்க, எம்ஏ படிச்சிருக்கான், பெரிய பணக்காரர். ஆபீஸ்ல வேலை பார்த்து சம்பாரிச்சு சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. தினம் சினிமா போறாங்க, எத்தனையோ பேர் அங்க மயக்கம் போட்டு வராங்க. யாரையாவது சினிமா பாத்திருப்பானா? அது என்னங்கது, உங்களை மாத்திரம் இப்படி? ஆமா, நீங்க யாரு? நாங்க அவருடைய நெருங்கிய நண்பர்கள். நாங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க வந்திருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவனுக்காக உங்களை இங்க தானே இருந்தா. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து ஒரு போன், இவன் போய் கையெடுத்து போட்டு பேங்க்ல இருந்து 1 lakh rupees வாங்கி ஆபீஸ்ல கொடுக்கணும். வந்துருவா? நம்ப மாட்டீங்க, துடிச்சிட்டாங்க. நீங்க மயக்கம் போறது பார்த்தா லபோ லபோன்னு அடிச்சுக்கிறான். சந்திரு, பிரபு வந்துட்டாரா?
இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணுமே. ஆனந்தா, பிரபுவுக்கு ஒரு போன் பண்ணப்போ. சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், எங்க அப்பா தேடுவாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அட்ரஸ் என்ன? நான் போய் உங்க அப்பாட்டு விஷயத்த சொல்றேன். சிஸ்டர், சிஸ்டர் நீங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா? பின்ன இவங்க எனக்கு சிஸ்டர் எல்லாம் அம்மாவா? அது வந்து நாங்க ஊர் உலகத்துல எல்லா பெண்களையும் சகோதரம் வாங்கி வரதான் பாக்குறது, அதனாலதான் சிஸ்டர்னு கூப்பிடுறது. ஓ, எல்லாரையும் அப்படித்தான் கூப்பிடுவீங்களா? உங்களை தவிர என்ன? அவர் ரைட்ல போயிருக்கா, நீங்க லெஃப்ட்ல போங்க. நீங்க சீக்கிரம் லாஸ்ட் சொல்லுங்க. கணக்கப்பர் ஆலோசனை நிலையம். கணக்கப்பர் ஆலோசனை நிலையம். காதல், கல்யாணம், சன்னியாசம், வியாபாரம், படிப்பு, தொழில், சண்டை சமாதானம் போன்ற விவகாரங்களுக்கு யோசனை சொல்லி தரப்படும். கட்டணம் தரத்திற்கு தகுந்தவாறு. சலுகை கிடையவே கிடையாது. நேரம் காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை. இது யாருங்க கணக்கப்பர்? கணக்கப்பர் யாருங்க? யாருங்க கணக்கப்பர்? 75 பைசா. குடுங்க சார், அட குடுங்க சார், அட சீக்கிரம் குடுத்துருங்க சார், குடுங்க சார், குடுத்துருங்க சீக்கிரம். நான் தான். என்ன சமாச்சாரம்? நான் தான் சொல்றதுக்கு 75 பைசாவா? ரொம்ப பேர் வந்துட்டாங்க போல் இருக்கு. அங்க பாக்காத துட்டி போடும். ஆமா, உங்க மழை பேர் தான் சார். தான் 1 ரூபா குடுங்க. குடுங்க சார், குடுங்க சார், குடுங்க சீக்கிரம் குடுங்க. போற போட எனக்கு தலையா இருக்கா? உங்க ஒண்ணு சீரியஸ்னா நான் பண்ணதானமா? என்ன புது பழக்கத்தை உண்டு பண்றேன்? ஒரு 10 நயா பைசா வச்சுட்டு விஷயத்த சொல்லு. உன் பொண்ணு எப்படி போனா எனக்கு? தம்பி, தம்பி, கதவு சாத்துறேன், கதவு சாத்துறேன். என் வாட்ச் நின்னு போயிருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. கீ கொடுங்க, ஓடும். அதுக்கு இல்ல சார், பிளேன் கிளம்பு இன்னும் 1 மணி நேரம் சொன்னல, அது தப்பு. 6 மணி தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? போய் சார், தூங்க. சரி சார், வண்டி எடுக்க சொல்லுங்க. இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். என் பொண்ணு ஒண்ணு சாதாரண இல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல பெரிய வேலை செய்யறான். சம்பந்தம் பேசுறீங்களா? நீ ஒரு தப்பா தான் நானப்பா. நானுவா? ஹலோ, நர்சியா? ஸ்டீபன் சந்திரு, உங்க ரெண்டு பேரையும் மிஸ்டர் பிரபு போன்ல கூப்பிடப்பா. என் தம்பிங்களா, நாளை கொஞ்சம் வர சொல்லுங்க, நானும் பாத்துக்கிறேன். அப்பா, அவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, நம்மளை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்க? 1000 சம்பாதிக்கிறவன் எப்படி நினைச்சா நமக்கு என்ன? உழைக்க தெரியாத பொண்ணா இருக்கிறியம்மா. ஆபத்துல இருந்து ஒருத்தன் காப்பாத்திருக்கிறான், அவனை நான் தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்க வேணாமா? என் கல்யாணம் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா? இத பாருங்கப்பா, உங்க வியாபாரத்தை என் கல்யாண விஷயத்துல காட்டாதீங்க. அப்படியா? அவ பேர் என்ன? அவங்க அப்பா இல்ல, பெரிய பொணப்பை. ஆமா, பேசுறது கூட பணம் கேட்கறான். நீதான் பணக்காரராச்சா, பணத்தை கொடுத்தா பொண்ணு எப்படி லவ் பண்றதுன்னு அவரே பெருமிட்டு போற போல் இருக்கு. பிரபு, ஆனா பொண்ணு ரொம்ப டீசென்டானவடா. ஆனந்தா, எங்க முதலாளி உடனே என்ன மதுரைக்கு பறந்து வர சொல்லிருக்காரு. மதுரைக்கு போய் மல்லிப்பூ வாங்கிட்டு வர போறியா? ஆமா, ஒரு தலையில வைக்கிறதுக்கு. ஆபீஸ் வேலையா போறடா. டேய், முதல் முதல்ல ஒரு லவ் சான்ஸ் கிடைச்சிருக்கு, மிஸ் ஆயிடும் போல இருக்குடா. டேய் பிரபு, உன் காதல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காத, ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான். டேடா, உன்னை நேர்ல பாக்கறே தவிர அவளா கேட்டு தெரிஞ்சிட்டா நீ எப்படி இருப்பேன்னு. என்ன சொல்லிங்க? எங்களை விட பெட்டர்னு சொல்லிட்டோம். சரி சரி, எனக்கு பிளைனுக்கு நேரமாச்சு, நாளைக்கு நான் திரும்பி வந்துடுறேன். வந்த உடனே அவளை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. சரியா போயிட்டு வா. சார், எஸ் மிஸ்டர் நாகராஜன் இருக்காரு. நான் தான். நீங்க யாரு? நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என் பெயர் மாங்கா. என்ன செய்யணும் சொல்லுங்க. நாகராஜன், இந்தியாவில் ஏதாவது பிசினஸ் செய்யலாங்கிற ஐடியாவில நான் நிறைய பணத்தோடு வந்திருக்கேன். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல யோஜனை சொல்லுங்க, அதோட கடைசி வர நீங்களும் கூடவே இருக்கணும். தேங்க்யூ சார். இங்க வாணி பேபி ஃபுட் கம்பெனின்னு குழந்தைகள் உணவு தயாரிக்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பால் போடுறதா வாங்கிக்கிறாங்க.
அருமையான பிசினஸ். அதுக்கு போட்டியா ஒரு பேபி ஃபுட் கம்பெனி ஆரம்பிச்சா என்ன? அதுக்கு போட்டி ஆரம்பிச்ச கம்பெனி எல்லாம் இருந்த இடம் தெரியாம மூடிட்டே போயிட்டாங்க. நம்ம கம்பெனி எப்படி ஆயிடக்கூடாது பாருங்க. நாகராஜன், என் கணக்கில் இருந்து இதுவரைக்கும் எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது. உதாரணமா அவங்க கேட்கிறேன், நம்ம கம்பெனி சேல்ஸ் அதிகரிக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கம்பெனி சேல்ஸ் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா நம்ம கம்பெனி தன்னால முன்னேறுது. பிரமாதம். யாரு சின்ன பாயிண்ட்லயே யாருன்னு தெரியலையா? நம்ம செக்ரட்டரி. வெரி குட். Certainly, he will get success. Thank you. Thank you, driver. Hello, sir. Good morning. Good morning. Good morning. How are you? Thank you. Hello, sir. How are you? Good morning, sir. Good morning. Good morning. How are you, old man? Good morning. உடம்பெல்லாம் நல்லா இருக்குதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ சார். மீட் மிஸ்டர் கார்பேகம், என்னுடைய காலேஜ் மேட். ஹலோ. இவரும் என்ன மாதிரிதான் வக்கீலுக்கு படிச்சுட்டு வக்கீல் வேலை செய்யாம பிசினஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறார். ஹீஸ் பிரபு, என்னுடைய மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர். அடுத்தபடியா என்னுடைய 40 பிரான்ச்களுக்கு ஜெனரல் மேனேஜரா வரப்போறேன். அதாவது மிஸ்டர் சோமசுந்தரம் உள்ள சீட்டுக்கு. எக்ஸாக்ட். இந்த வருஷமே அந்த பொறுப்பு பிரபு கிட்ட கொடுத்துடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மிஸ்டர் சோமசுந்தரம் இன்னும் 2 வருஷம் தொடர்ந்து வேலை செய்யணும்னு கேட்டுக்கிட்டாரு. பிரபு, ஜெனரல் மேனேஜர் நாளைக்கு வெளிநாடு போக போறாரு. அது விஷயமா தான் உன்ன வர சொல்லியிருந்தேன். நீ உடனே போய் அவரை மீட் பண்ணு. ஓகே சார், ஐ வில் சீ யூ லேட்டர். ஓகே, நைஸ் மேட்ச் சார். பையன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போல இருக்க. நல்லவனா? இந்த உலகத்துல வேற எங்க தேடினாலும் இப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். கார்பேகம், கம்பெனி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து எங்கிட்ட இருக்கிற முதல் ஆள் இவன்தான். இன்னைக்கு 10,000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல என்ன பத்தி தவறா ஒரு வார்த்தை கூட பேசாத ஒருத்த உண்டுதான், அது இந்த பையன் தான். இன்ஃபேக்ட், இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் முன்னேறதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு முயற்சியும் நான் நினைக்கிறதே இல்லை. இந்த பையனுடைய அடக்கமும் பண்பு தான் காரணம். ஆனா நீங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு சுலபமா தெரிய முடியாது சார். இதப்பா, இந்த ஃபார்முலாவை லண்டன்ல எனக்கு ஒரு டாக்டர் பிரசன்ட் பண்ணாரு. குழந்தைகள் உணவு விஷயமா அவர் ரொம்ப காலம் ஆராய்ச்சி செய்து அவராலே எழுதப்பட்ட நோட்ஸ் இதெல்லாம். நம்ம நாட்டு சீரோச கம்மியில் தகுந்தபடி எப்படி பால் பவுடர் தயார் பண்ணணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. ஆனா பாவம், இது புக்கா வெளியே வரக்கு முன்னால அவர் இறந்து போயிருக்கோம். பிரபு, நீ என்னுடைய சீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் படித்து காட்டி ஒன்னு கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ சார். தயவுசெய்து நான் இப்ப வெளிநாட்டுக்கு போறதுனால இந்த ஃபார்முலா இங்க இருக்க வேண்டாம். முதலாளிட்டு கொண்டு கொடுத்து டேபிள் வச்சு பத்திரமா போட்டு சொல்லு. ஓகே சார, அப்படியே செய்ய சொல்லி. நாங்களே உனக்கு கடிதம் போட்டு வர சொல்லலாம்னு இருந்தோம். நல்ல வேலை நீயே வந்துட்ட. என்ன சமாச்சாரம்? எல்லாம் கல்யாண விஷயம் தான். ஆமாப்பா, உன் மாமா மக மாலதி படிச்சுட்டு உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஒன்னும் கல்யாணம் எல்லாம் இப்ப செய்துட்டு போறது இல்ல. ஏப்பா எடுத்த உடனே அப்படி சொல்றேன். இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. பிரபு, வேற யாரையாவது கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? சத்தியம். இந்த காலத்துல போய் குளத்தையும் கோத்திரத்தையும் பாக்குறீங்க. எந்த காலமா இருந்தா நீ எவ்வளவு ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமதியத்தை சொன்னா உடனே கட்டி வைக்கணுங்கிறியா? யார் சொன்ன அவளுக்கு அட்ரஸ் இல்லைன்னு? 1:94B கான் சாஹிப் பிள்ளை தெரு. கான் சாஹிப் பிள்ளை தெரு, என்னடா இது? அமாவாசைக்கு அப்துல் காதிருக்கு முடிச்சு போடுற. அட்ரஸே ஒட்டலையே, இந்த சம்பந்தமா ஒட்ட போகுது? அட்ரஸ் ஒட்டினா என்ன? ஒட்டல என்ன? இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டி வைக்க வேண்டியதானே? இதுக்கு யாராவது தர சொன்னீங்க ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்க பாக்கலான்னு. என்ன விஷயம்? மெட்ராஸ் போஸ்ட் ஆபீஸ்ல சாரதான ஒரு பொண்ணு வேலை செய்யறாளாம்.
அவ நம்ம பிரபுவை காதல் பண்றாளா, இவனும் அவளையே தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா பேசிட்டு கோபமா போயிட்டான். வெண்டராசிலியா? ஆமா ஐயா. அங்க நம்ம ராமானுஜன் தான் போஸ்ட் மாஸ்டர். ஒரு லெட்டர் எழுதி யாரு என்னாலும் விசாரிச்சு பேசி முடிச்சிருவோம். அட போய்யா, முடிச்சு வைக்கவா உம்ம தேடி வந்தேன். அவ யாரோ என்ன சமாச்சாரமோ அவளை கொஞ்சம் கண்டிச்சு விட்டு சொல்லியா? ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? செய்திடுவோம், இன்னைக்கு லெட்டர் எழுதி போட்டுறேன். ஓய் ராவணமூர்த்தி, பக்கத்திலே போன் இருக்கு, எடுத்து பேசி கையோட கையா காரியத்தை முடியலையா? இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வளர விடக்கூடாது. அதுவும் சரிதான். வெல் டன் மிஸ்டர் நாகராஜன், ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்கீங்களே. இனிமே வாணி நினைச்சு மேனியத்தான் வாங்கிட்டு போவான். நல்லா சேல்ஸ். என்னப்பா சேல்ஸ்மேன், சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம ப்ராடக்ட்ங்களே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. ஆமா சார், ஒரு கடையில நம்ம சரக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் ஜனங்க வாணி பேபி ஃபுட் தான் வேணும்னு கேக்குறாங்க. இனிமே அட்வான்ஸே வாங்காத, விட்டதுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும் சொல்லு. அப்படி செய்ய கவலைப்படாதீங்க மாஸ்டர், இதே வேணி பேபி ஃபுட்டுக்கு மார்க்கெட்ல நல்ல கிராட்சி ஏற்படுத்தி காமிக்கிறேன். அது மட்டும் போதாது மிஸ்டர் நாகராஜன், இதே ஜனங்க அந்த வாணி பேபி ஃபுட்டை வேண்டாம்னு சொல்லணும். வியாபாரமே இல்லாம அந்த கம்பெனியை இழுத்து மூடணும். அதுக்கு என்ன வழி? எத்தனையோ வழி இருக்கு. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். சரிதா, நீ வந்தவுடனே போஸ்ட் மாஸ்டர் வருத்தினர். என்ன விசேஷம்? என் பர்சனல் விஷயத்தை கேட்டது பத்தி கூட நான் வருத்தப்படல. ஆனா இல்லாத ஒண்ணு நம்பிக்கிட்டு நான் சரியா டியூட்டி கவனிக்கலன்னு சொன்னீங்களே, அதனால அவங்கள வந்து அந்த மூஞ்சிய பாருங்க சார், அந்த மூஞ்சிய பார்த்து எவ்வளவு ஒண்ணு லவ் பண்ணுவாடா. அதனால அவங்கள வந்து அந்த மூஞ்சிய பாருங்க சார், அந்த மூஞ்சிய பார்த்து எவ்வளவு ஒண்ணு லவ் பண்ணுவாடா. நான் உன்னை போக சொல்லி ரொம்ப நேரமாச்சு நினைக்கிறேன். கொண்டாடா சார், கொடுத்த இன்னொரு கிளாஸ் கொண்டா போற. ஹலோ, ஜஸ்ட் மினிட். எஸ், பிரபு ஹியர். யாரு? சாரதா பேசுறேன். சாரதாமா, என்ன எப்படி இருக்கீங்க? ஓகேங்களா? நல்லா இருக்கேன். நீங்க பிரபு தானே பேசுறது? அவா, அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு எப்படி கைமாற்றுறதுன்னு எனக்கு தெரியுது.
அதுக்கு காரணம் என்ன? ஒரு போட்டோ அனுப்பட்டுமா? நன்றி சொல்லுங்க. ஐயா வேண்டாங்க, நேர்ல பார்த்த கஷ்டம், என் கூட பேசக்கூட மாட்டீங்க. ஏன் என் பியூன் ஆபாசம் சொன்னீங்களே, நான் அவனை விட ஆபாசமா இருப்பேன். நீங்க போய் சொல்றீங்க. ஐயா சத்தியா கோபுரடா. சரி சரி, எப்படி இருந்தா என்ன? முழு அழகதுதான், அக அழகா இருக்கணும். நான் உங்களே எப்ப சந்திக்கலாம்? சரி உங்க இஷ்டம், நான் எந்தெந்த நேரத்துல எங்கெங்க இருப்பேங்கிறத சொல்லிடுறேன். அப்புறம் உங்க வசதி படி மீட் பண்ணுங்க. 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருப்பேன், 5:30 மணிக்கு என் ரூம்ல இருப்பேன், 6 மணிக்கு பீச்ல இருப்பேன், 6 to 9 வரைக்கும் ஏதாவது ஒரு பிக்சர்ல இருப்பேன், 9 மணிக்கு மேல அதாவது ராத்திரி 9 மணிக்கு மேல நாளைக்கு காலை வரைக்கும் என் ரூம்லயே தான் இருப்பேன். நமக்கு எப்படி வசதி? 6 மணிக்கு அப்படிதான் பீச்லயே மீட் பண்றேன்னு சொல்றீங்களா? வைக்கிறேங்கிறீங்களா? வச்சிடுறேன். காதலா?